இருக்காருங்கிறதுலயே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. ஏன்னா நீங்க வெளியிலேருந்து பார்த்துத்தான் வந்திருப்பாரு, பட் இது என்ன ஏதுங்கிற இதை புரிஞ்சுக்கிற விதத்துல ஒரு காஃபி கப்ப வச்சுட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எல்லாருக்கும். இது ஒரு கேம் தான். சோ இது நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸா இல்ல நீங்களே புரிதலுக்காக உங்ககிட்ட பேசிக்கிறீங்களான்னு நான் யோசிச்சுப்பேன். நான் ஸ்ட்ராட்டஜி மாதிரி எனக்கு தெரியல, பிகாஸ் ஐ தாட் யூ ஆர் ட்ரைங் டு லேர்ன். அண்ட் நீங்க ரெண்டு பேருமே டயமெட்ரிக்கலி ஆப்போசிட், பட் உங்களை இங்கே மக்கள் ஒரு காரணத்துக்காக இத்தனை நாள் தங்க வச்சிருக்காங்க. உங்களுடைய இது வந்து செல்ஃப் ரியலைசேஷன், இன்டென்ட், கிளாரிட்டி ஆஃப் தாட், அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எல்லாம் கமெண்ட் இருந்தது கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசுறாரு போர் அடிக்கிறார். நான் கூட உங்களுக்கு சொன்னேன் நான். ஆனா நீங்க என்னன்னா ஒரு குரோனலாஜிக்கல் ஆர்டர், யூ அப்ரோச் இட் எவ்ரி திங் லாஜிக்கலி. இவர் உணர்வு பூர்வமா அதை அப்ரோச் பண்ணாரு எவ்ரி திங். அதை பாக்குறவங்களுக்கு பல அனுபவங்கள் இதுல இருந்து கிடைச்சது. தப்பு பண்ற நீங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு விதத்துல சில தவறுகள் செய்திருந்தாலும் அதுல இருந்து அவங்க கத்துக்கிட்டாங்க. முகம் பிடிக்கும் பிடிக்கல பிடிக்கும் பிடிக்கலங்கிறது வந்து மாறி மாறி வந்தது அவங்களுக்கு. அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ் நான் ஒரு ஸ்லோ கேம் பிளேயர் மாதிரி தான் இருந்தது. நீங்க இத்தனை நாள் இருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. இவரும் முரட்டுத்தனமா ஏதாவது பண்ணிட்டு அதுக்கான தண்டனை அனுபவிக்க போறாரோ பார்த்து பார்த்து பெடலை ரொம்ப அமைக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஐ எம் ஹாப்பி. பாலாஜி நீங்க இப்படி வாங்க கேமரா ஒரே பக்கம் பார்த்து பேசலாம். சோ அது சில பேருக்கு அந்த முரட்டுத்தனம் பிடிச்சிருந்தது. அண்ட் சில பேருக்கு உங்களுடைய அந்த பிரசங்கம் இருக்கு இல்லையா அது பிடிக்கல. பட் அதெல்லாம் நான் தான் உங்களுக்கு சொன்னேன். நான் அறிவுரையை பத்தி அப்பெல்லாம் வந்து நான் நினைக்கவே இல்லை. நீங்க 106 நாள் இருக்க போறீங்கிறதெல்லாம் சரி, ரெண்டு பேருமே ஏதாவது தப்புப்பட்டு போக போறாங்க. அதுவும் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்ட போது ரெண்டு பேருக்குமே ஒரு விதமான மைனஸாவும் வந்தது பிளஸாவும் வந்தது. ஏன்னா நீங்க அணுகின முறை ரெண்டு பேர்ட்டையுமே நேர்மை இருந்தது. ஆனா வேறு அந்த அணுகுமுறை வெவ்வேறு மாதிரி இருந்துச்சு. தவறா இருந்தாலும் ரைட்டா இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா ரெண்டு பேர்கிட்டமே இருந்த ஒரு ஒரு குணாதிசயம் எனக்கும் அது உண்டு. நான் கேட்பேன், அநியாயம் இருந்தால் நான் கேட்பேன். அது எனக்கா இருந்தாலும் சரி யாருக்கா இருந்தாலும் சரி நான் கேட்பேன் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் மக்களுக்கு பிடித்திருக்கிறது நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவங்களுக்கு இங்க உட்காந்து வச்சிருக்காங்க. அத நான் உங்ககிட்ட சொல்ற வேண்டுகோள் என்னன்னா இது ஏதோ ஒரு கேம்காக பண்ணிக்கிட்ட ஒரு யுக்தி தானே அப்படின்னு இதை வீட்டோடு நிறுத்திக்காம நீங்க நாட்டுக்குள்ள வரும்பொழுதும் அதே கேள்விகளை நான் கேட்பேன் அப்படின்னு கேளுங்க. உங்களுக்கு என்ன ஒரு நல்ல பிரமாதமான பொசிஷன், அப்படி கேட்பவர்களுக்கு நல்ல பொசிஷன் காத்திருக்கு இந்த சொசைட்டில, அது எனக்கு தெரியுது. அதே மாதிரி உங்க கோபம் வந்து நான் சொன்ன மாதிரி சில நேரம் அழகா இருந்தது, சில நேரம் பயமா இருந்தது மத்தவங்களுக்கு. அதைத்தான் நான் உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். இப்ப ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லையா, நான் வந்துட்டீங்களே கடைசி நாள், முதல் நாள்ல இருந்து இப்ப கடைசி நாள்ல இருக்கீங்க. நீங்க வீரத்தில் ஒரு விவேகம் இருக்கணும், கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கணும். வந்துருச்சு காட்டுறேங்கிறது இல்லாம நியாயத்துக்காக ஒரு கோபமும் பிறருக்காக வெடிக்கும் கண்ணீரும் வேஸ்டாகவே ஆகாது. இப்ப பார்த்தாலும் அழுதுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாழ்க்கை புரியாதவங்க தான் கண்ணீரை மதிக்க மாட்டாங்க. சிரிப்பையும் சில பேர் ரொம்ப சீரியஸா இருப்பாங்க, நல்லா சிரிக்கணும், நிறைய தேவைப்படும் போது அழுகணும். அதுவும் அது பிறருக்காக எழுதால் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. அதை கொஞ்சம் வாழ்ந்து பாத்துட்டு இருக்கீங்க நீங்க ரைட். இப்போ அந்த மேடைக்கு போக வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு என்ன கதர் ஆடை